ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொட்டாமடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்க்டாப் ஆகட்டும் லேப்டாப் ஆகட்டும், ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து நம்மளோட டெஸ்க்டாப்லேயும் லேப்டாப்லேயும் இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வீட்டில் நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணீங்க, இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விண்டோஸில் ஷார்ட்கட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஒர்க் வந்து ஈஸியாக முடியும். ஸோ அந்த ஒர்க்குக்காக தான் நான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் பார்க்குறேன். விண்டோஸில் 7 ஆகட்டும், 8 ஆகட்டும், அண்ட் இப்போ ரீசெண்டாக விட்டுருக்க 10 ஆகட்டும், இந்த விண்டோஸ் சிம்பிள் போட்ட கீபோர்டு எல்லா கீ வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த டேப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவேட் இந்த மாதிரி விண்டோஸ் வந்து காட்டும். ஸோ இந்த ப்ரெஸ் பட்டன் மூலிமா நீங்கள் அடுத்தடுத்த விண்டோவை நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஷார்ட்கட். ஓகே, அடுத்தது ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ அடுத்த நம்மளோட ஷார்ட்கட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஏ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக எந்த விதமான நெட்ஒர்க் ஆகட்டும், செட்டிங்ஸ் ஆகட்டும், இல்லை ஷேரிங், இந்த மாதிரியான எல்லா இதுவும் வந்து இந்த ஒரு விண்டோலேயே கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் ஏ இந்த ஷார்ட்கட்டுக்கு. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க சிஸ்டத்தில், நம்மளுக்கு வந்து டெஸ்க்டாப் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டி பட்டன் அழுத்துங்க, விண்டோஸ் டி. ஸோ டெஸ்க்டாப்புள்ளார் போய்டு இந்த மாதிரி. ஸோ இது கேமிங் பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விண்டோஸ் ஜி பண்ணீங்கன்னா இதில் வந்து நார்மலாக இப்போ விண்டோஸ் 10ல் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பாக்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த விண்டோஸ் ஜிங்கிற பட்டன் வந்து கனெக்ட் ஆகும். இதில் வந்து சைன் இன் ஆப்ஷன் இருக்கும். விண்டோஸ் அதாவது எக்ஸ்பாக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இதோட ஷார்ட்கட்ஸ் வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், விண்டோஸ் ஜி பட்டன். ஓகேங்களா, அடுத்த ஷார்ட்கட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா விண்டோ ஐ. ஸோ விண்டோ ஐ பண்ணோம்னா, ஸோ விண்டோவோட எல்லா செட்டிங்ஸோட பேஜ் வந்து இப்படி வந்துடும், விண்டோவோட செட்டிங் பேஜ் வந்துடும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து போகிறதுக்கு தனித்தனியாக ஒரு இடத்துல போய் கிளிக் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ விண்டோ ஐ கிளிக் பண்ணோம்னா நம்ம விண்டோ செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும், நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். விண்டோ எல், விண்டோ எல்ன்னு கொடுத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், உங்கள் சிஸ்டம் வந்து லாக் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை, இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், சும்மா நார்மலாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா விண்டோ பி. விண்டோ பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டூப்ளிகேட், எக்ஸ்டெண்ட், செகண்டரி ஸ்க்ரீன் அண்ட் பிசி ஸ்க்ரீன் ஒன்லி அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம இன்னொரு ஹெச்டிஎம்ஐ போர்ட் மூலயமா கனெக்ட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணுமா, இல்லை உங்களுக்கு வந்து ரெண்டு டெஸ்க்டாப் வைப்பாங்க, டெஸ்க்டாப் வைக்கிறப்ப இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனர் இந்த மாதிரி இவங்களுக்கு தான் வந்து ரெண்டு டெஸ்க்டாப் வைப்பாங்க ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ் வந்து யூஸ் ஆகும், இதுக்கு வந்து விண்டோ பி. அடுத்தது பார்த்தோம்னா பவர் செட்டிங்ஸோட இதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ எக்ஸ். விண்டோ எக்ஸ் அழுத்தினோம்னா இப்போ ஆப் ஃபீச்சர்ஸ், மொபிலிட்டி சென்டர், பவர் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரியான பவர் செட்டிங்கான ஆப்ஷன்ஸ் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த செட்டிங்ஸை விர்ச்சுவல் டெஸ்க்டாப்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. விர்ச்சுவல் டெஸ்க்டாப்புங்கிறது இப்போ நார்மலாக இந்த டெஸ்க்டாப் இருக்கு பாருங்கள், இதில் எல்லாமே நான் வந்து ஆக்டிவில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விண்டோ ஆப் அழுத்துறேன். ஸோ இவ்வளோ இது இருக்குது, நம்மளுக்கு வந்து விர்ச்சுவல் டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து எப்படி வரும்னா கண்ட்ரோல் விண்டோ டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் டெஸ்க்டாப் இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஆப்பும் வந்து ஓப்பனாக இருக்காது, ஃப்ரெஷ்ஷான டெஸ்க்டாப் தான் இருக்கும். உங்களுக்கு பழைய டெஸ்க்டாப் இப்படி வேணுங்கிறப்ப நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கோட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த டெஸ்க்டாப் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு வந்து விண்டோ கண்ட்ரோல் டி இந்த ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு அன்றாட யூஸில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் கம்பெனி ஆகட்டும், வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்களாகட்டும் இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான ரெக்வஸ்ட் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மொட்டமடி. திஸ் இஸ் ஹரிராஜ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.